Hi friends, welcome to my channel. Friends, in this video, we will talk about wall mounted toilet brush. We will talk about push wall. In the push wall, we will repair the problem. We will talk about this video. We will talk about this unit. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு 5 minutes வந்து இத வந்து மாத்திலாங்க அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான வேலை தான் இது எல்லாம் பார்த்த உடனே தெரியும் இது எப்படி நம்ம ரிப்பேர் பண்றது அப்படினு சொல்லிட்டு யோசிப்பாங்க அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய பில்ட் அப்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியா வந்து இத நம்ம ரிப்பேர் பண்ணிரலாம் இது எப்படி ரிப்பேர் பண்றது அப்படினு தான் இந்த வீடியோல போட போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்தீங்கன்னா நீங்களும் வேற ஒரு இடத்துல ரொம்ப கான்ஃபிடண்டா இத வந்து நீங்க கை வச்சு அவுத்து அது உள்ள இருக்கக்கூடிய ஸ்பிண்டில வந்து சேஞ்ச் பண்ணலாம் இதல பாத்தீங்கன்னா 1/2 சைஸ் வரும் 1/2 சைஸ் வரும் இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் வந்து உள்ள வந்து தெரியும் இது 1/2 இல்ல 1/2 அப்படி சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிடு தான் நீங்க வந்து வாங்கணும் இல்ல நீங்க ஃபிக்ஸ் நீங்களே தான் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு நார்மலாவே தெரியும் இது 1/2 இல்ல 1/2 னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபுல் யூனிட்டே வந்து பாத்தீங்கன்னா புதுசா போட போறோம் இதோட பிரைஸ் என்ன இது எப்படி நம்ம புதுசா ஃபிக்ஸ் பண்ணோம் இதல வரக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Okay, friends, Papadina, either the one the Ingerko Kudia and the Pushwalu, either Patina Romba Parse, either Patina and the Upu Penjiba Restage, and the customer Nasultana, either on the remove Penitu, Pudu Unita Matrina, Abisolitanga, and allow Patina frontal top Motuchinaga, front top Mara Matsunaga, the Kapra Okumbo Kunja Tustai Buchi, another Patina on the total away Matrina, Abisolitanga, either on the full of remove Penina Katra, first on the Patina, and the Marie Pushpani Tanila release Penite, and the plate Patina, Marasuma number. கவர் பண்ணிருப்பாங்க அந்த பிளேட் நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சி ரொம்ப லைட்டா அப்படியே ஆட்டி நம்ம எடுத்தோம்னா அது வந்து பிளேட் வந்து வந்துரும் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பிளேட்ட வந்து கவனமா எடுத்துக்கோங்க வெளியில பாத்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல்லா வந்து அது வந்துரும் ஒரு லப்பர் புஷ் இருக்கும் அதனால தான் டைட் இருக்கும் மத்தபடி ஒண்ணும் கிடையாது ஈச்சே வெளிய வந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுத்தி ஒரு கவர் மாதிரி போட்டுருப்பாங்கன்னு வெச்சுக்கலாம் அந்த கவர் வந்து அவுக்கணும் அத பாத்தீங்கன்னா anti clockwise அதாவது நம்ம நட் அவுகுற மாதிரி தான் ஓகேங்களா இத வந்து அப்படியே அவுக்க முடியல இது வந்து ஃபுல்லா பாத்தீனா குண்ணாம்பு படிஞ்சு ரஸ்ட் ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தீனா லைட்டா நான் தட்டறேன் एक्चुअली எனக்கு அந்த யூனிட் தேவை கிடையாது அதனால நான் தட்டறேன் सपोज நீங்க தட்டணும்னா அதுக்கு மேல ஒரு கிளாத் போட்டு கிளாத் மேல வச்சு தட்டுங்க அதாவது துணி போட்டு துணி மேல தட்டினீங்கனா டேமேஜ் ஆகாது ஓகேங்களா லைட்டா தட்டிட்டு நம்ம இந்த மாதிரி முறுக்கி எடுக்கணும் முறுக்கி எடுக்கும்போது பாத்தீனா அந்த புஷ் வால் லைட்டா அழுத்தி விட்டுட்டு நம்ம முறுக்கி எடுத்தோம்னா கவனமா என்ன ஒரு விஷயம் பாத்தீனா தண்ணி வால்வ லாக் பண்ணிருக்கோம் லாக் பண்ணாதான் நமக்கு அதை ரிலீஸ் பண்ணவே அவுக்கவே முடியும் இல்ல அவுக்க முடியாது ஓகேங்களா அதனால தண்ணியை ஆஃப் பண்ணிட்டு அவுறுங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன் அப்ப நான் வந்து அவுத்து காட்டுறேன் பாருங்க நம்ம நார்மலா வச்சு அவுக்குற மாதிரி தான் அந்த பாருங்க அவ்வளவுதான் நம்ம நட் அவுக்கும் இல்லீங்களா அது மாதிரி நட் அவுக்குற மாதிரி தான் எதுக்காக அந்த புஷ்வால அழுத்திக்கினு நான் வந்து அதை அவுக்குறேன்னா தண்ணி உள்ள இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த வால் வந்து அதிகமா பிரஸ் பண்ணிட்டு இருக்கும் அதனால கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு அவுத்தேன் இப்போ நம்ம அந்த மேல் கவர் அவுத்து வச்சிங்களா அடுத்து இருக்கக்கூடிய செட்டப் இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அது வந்து அவுத்து எடுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா மர டைப்போ இதெல்லாம் ஸ்க்ரூ டைப்லாம் கிடையாது அது வந்து அந்த மில்லிங் டைப் மாதிரி ஒரு அந்த பல்லு பல்லாக இருக்குங்களா அது மாதிரி டைப்பு அதை வந்து வெளியில் எடுக்கலாம்னு டைப் பண்ணால் எடுக்கவே முடியல உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு படிஞ்சு போயிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் கையாண்டே எவ்வளோ சுண்ணாம்பு படிஞ்சிருக்குன்னு அதனால் நம்ம இந்த மாதிரி லைட்டாக வச்சு தட்டினோம்னா வெளியே வந்துடும் மற்றபடி நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தனா அது வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது லைட்டாக நம்மளை பார்த்த மாதிரி தட்டினோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி வந்துடும் நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறது ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னா நம்ம எடுத்து தட்டி உடச்சிட்டோம்னு வச்சிங்கன்னா அடுத்து யூனிட்டே பார்த்தீங்கன்னா 3000 rupees வருதுங்க அதாவது 3000 rupees செலவு பண்ணமான்றத யோசிச்சுக்கின்னு பொறுமை நிதானமாக வேலை செய்கிறோம் வேலை செய்யுங்க ஆக்சுவலாக இது வந்து பெரிய விஷயம் இல்லை ஈஸியாக வந்து வந்துடும் ஓகேங்களா இது வந்து எப்பயுமே வந்து நம்ம கையில் ரிமூவ் பண்ணாலே வந்துடும் இதில் வந்து சுத்தமாக தண்ணி லீக்கேஜ் ஆகி அந்த சுண்ணாம்பு படிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஒயிட்டாக சுண்ணாம்பு படிஞ்சு போயிருக்கு பாருங்கள் அதனால தான் வந்து நமக்கு வந்து வரலை ரெஸ்ட் ஆகிடுச்சுனால வரலை W40 வந்து அடித்தோம்னா ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகி வரும் ஆனால் இது வந்து என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து லைட்டாக தட்டி நேக்காக கட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு இது மாதிரி பொறுமையாக நம்ம லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தோம்னா வந்துடும் பாருங்கள் வந்துடுச்சிங்களா இதுதான் அந்த மில்லிங் மாதிரி இருக்கும் நம்ம இது புஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி மாற்ற போகிறோம் ஓகேங்களா
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப் மட்டும்தான் என்ன ஃபர்ஸ்ட் மாற்ற சொன்னாங்க. இந்த கேப் மாதிரி தான் மாற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பும் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மில்லிங் அந்த ஸ்பிண்டிலோடைய மில்லிங் டைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ண போதே தெரியும் பாருங்கள், லூஸாக வந்து பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வேறு ஏதோ ஒரு செட்டுக்கு வரக்கூடியது, அவங்க வந்து இதை கொடுத்துட்டாங்க. அது வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது வந்து நமக்கு செட் ஆகலை. பழசு போட்டால் கரெக்டாக இருந்தது, அதனால் ஃபுல் யூனிட்டே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், அதனால் வாங்கினா சொல்லிட்டேன். அது எப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் யூனிட்டே வந்து வந்துடுச்சு. நான் அந்த யூனிட்லேருந்து நமக்கு தேவையான பொருளை மட்டும் நான் அவுத்து எடுத்துக்கினேன். பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில், அதோடைய பிளாஸ்டிக் கவரு, ஸ்ப்ரிங்கு, ஓரிங் டைப்பு எல்லாமே இருக்குது பாருங்கள். நான் இதை ஒன் பை ஒன்னாக ஃபிக்ஸ் பண்ணும்போது அது என்னென்ன மெட்டீரியல்ன்றதை சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்து வந்து அவுத்து எடுத்துட்டேன். ஸ்டார்டிங் வந்து இந்த செட்டை வந்து கொடுத்து அனுப்பிச்சு அதை சைஸுக்கு பார்த்து வாங்கிட்டு வரதுக்காக அவுத்து கொடுத்துட்டேன். நம்ம ஒன்றும் இல்லை, அவுத்தது எப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறனோ அதே மாதிரி தான் அவுத்துதும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் சென்ட்ரு யூனிட் ஸ்பிண்டில். ஓகேங்களா, இந்த ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் கரெக்டாக நம்ம ஒன்றுமே இல்லைங்க, நார்மலாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது தான். உள்ளே ஒரு காடி மாதிரி இருக்கும், அந்த காடியில் நம்ம வச்சாலே அது வந்து சீட்டிங் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் ஓரிங் போட்டு அந்த வீல் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஒரு ஃபிட்டிங்ஸை நம்ம உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்குன்னு தனியாக காடி இருக்குமா, ஒரு ஷேப் இருக்குமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சாதாரணமாக நம்ம உள்ள ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் போடுற மாதிரி தான். ஓகேங்களா, ஒரு டம்ளரில் இன்னொரு டம்ளர் போட்டால் உள்ளே போகலீங்களா, அதே மாதிரி தான். இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணது தான். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நீட்டிட்டு இருந்ததுன்னா அதை வந்து நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி விடணும், ஏன்னா அதனோட இடத்துல அது வந்து ஃபிட் ஆகணும். இது வந்து அவுக்கும் போது காட்டலாம்னு நினச்சேன், கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன், இல்லைனா நான் அதிகம் ஷூட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சமாக லைட்டாக திருப்பிலேயே பட்ட வசத்தில் வச்சுன்னு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து நல்லா வந்து உள்ளே போய் லாக் ஆகிடும். ஓகேங்களா, இது லாக் ஆன பிறகு ஒன்றும் பெரிய வேலையே இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு மாதிரி இருக்கும், இந்த நட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் போட்டிருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரப்பர் ஆயில்ஸ் அந்த வாஷரோட இருக்கும், அதை போட்டு நம்ம அப்படியே சாதாரணமாக நம்ம டைட் வைக்க வேண்டியதாங்க பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது மாதிரி டைட் வச்சுட்டு இதை வந்து நம்ம டைட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் போட்டு டைட் வைக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வாஷ் பேஷன் டேப் இருக்குங்களா பில்லர் காக்கு, அதெல்லாம் முடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பேனர் வச்சுப்போம் பைப் மாதிரி. இதை பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அந்த நட்டுக்கான சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அதை போட்டுட்டு நம்ம அப்படியே கையால் டைட் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளை ரொம்ப டைட் வைக்காதீங்க, நார்மலாக வைங்க, ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓரிங்கு, அந்த ஓரிங் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நார்மல் டைட். ஓகேங்களா, சும்மா நம்ம கை டைட் வச்சுட்டு அந்த ஸ்பிண்டில் இல்லைன்னா உள்ளே இருக்கும், அதை இழுத்து வெளியே விட்டுட்டு ஒரு ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சுட்டாலே நமக்கு வந்து அது செட் ஆகிடும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் செட் போடணும், ஏன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் அந்த ஸ்பிண்டில் வெளியே இழுத்துட்டு வரணும் இல்லைங்களா, அதனால் டெம்பருக்காக இந்த ஸ்ப்ரிங்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம அப்படியே நார்மலாக வைக்க வேண்டியதான். இந்த ஸ்ப்ரிங்கை டைட்டு வைக்கலாம், அது எப்படின்றதும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் பட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெண்டு காடி கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக அந்த சென்டர் ஸ்பிண்டில் உள்ளே போகும், ஆனால் உள்ளே அழுத்தி நம்ம இப்படி சைடில் தள்ளோம்னா லாக் ஆகிடும். நான் லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அது ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதில் ஒரு பொசிஷன் இருக்கும் நம்ம பாருங்கள், லாக் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த இடத்துல அந்த ஸ்பிண்டிலில் ஒரு காடி கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்க, ஃப்ளாட்டாக இருக்கும் கட்டமாக, நம்ம இதை உள்ள ரவுண்டில் அழுத்தி இப்படி ஃப்ளாட்டுக்கு அழுத்தும் போது லாக் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பண்ணுற ஸ்பின்னு மாதிரி தான். ஓகேங்களா, ஏன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கு டெம்பரை வெளியே தள்ளி பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு செட்டப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வைக்கக்கூடிய ஒரு வாஷர் பிளாஸ்டிக் இது, அதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த செட்டு படிகிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த மில்லிங் டைப் வந்து கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடலு. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மில்லிங் செட்டு ஒன்று கொடுப்பாங்க, ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்தலாம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டே மாற்ற மாதிரி தான் இருக்கும், இப்போ கொடுக்குறதுலாம் வந்து இந்த டைப் தான் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகுவார் பிராண்டு. ஓகேங்களா, இந்த ஜாகுவார் பிராண்டில் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ணோம், டைட் வச்சிட்டோம்னா இப்போ அந்த டாப் செட்டை வந்து நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய மோல்டிங் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன், அதாவது நேம் வந்து மாற்றி போட்டேன். ஓகேங்களா, அந்த புஷ்ன்றது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், இப்போ நான் மாற்றி போட்டேன். ஓகேங்களா, இப்போ வச்சாச்சு, நம்ம ஃப்ளஷ் பண்ணால் செட்டு ஓகே ஆகிடும். இப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க்லேருந்து தண்ணியை திறந்து விட்டு லீக் செக் பண்ணணும். ஓகேங்களா, அதெல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டாப் வந்து போடுறேன். இந்த ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம பழைய யூனிட்டுக்கும் உள்ளே வந்து ரெண்டு ஸ்க்ரூ போடுற டைப் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஜாகுவார் பிராண்டில் பார்த்தீங்கன்னா புஷ்வாலில் ரெண்டே மாடல் தான் வருது, ரெண்டு மாடலும் பார்த்தீங்கன்னா ஒன்னேகாலுக்கு ஒரு டைப்பும்
ஒன்றைக்கு ஒரு டைப்பும் வருது ஓகேங்களா. அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்பேர்லாம் வந்து கிடைக்கும். அது மோஸ்ட்லி சிட்டி டைப் வந்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் மட்டும் வாங்கினீங்கன்னா 1500 வரும். நீங்கள் யூனிட் ஃபுல் யூனிட்டாக வாங்கினீங்கன்னா 3500 கிட்ட வருது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் எது கிடைக்குதுன்னு பார்த்து மாற்றிக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் யூனிட்டே வாங்கி கொடுத்துறாங்க. அதனால் ஃபுல்லாகவே வந்து நான் பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுட்டேன் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்வு வந்து வால்வு வந்து திறக்க சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம பிளேட்டை போட்டோம்னா லீக்கேஜ் எங்கே ஆகுதுன்றது தெரியாது. அதனால் பிளேட்டை போடாமல் வால்வை ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். தண்ணி எங்கேயாவது லீக் ஆகுதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். புஷ் பண்ணி பார்க்கணும். புஷ் பண்ணும்போது உள்ளே தண்ணி வரும், சைடில் ஏதாவது லீக் ஆகுதா அப்படின்றதையும் பார்க்கணும். நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம போட்டுட்ட பிறகு இவ்வளோ செலவு பண்ணி லீக்கேஜ் வந்ததுன்னா கஸ்டமர்கிட்ட சரியான சாட்டிஃபைடு இருக்காது. பாருங்கள் நான் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன், தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக உள்ளே வருது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா வால்வு சுற்றி நம்ம பார்க்கணும் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத. புஷ் பண்ணும்போதும் வரக்கூடாது, புஷ் பண்ணிவிட்டு பிறகும் வெளியே வரக்கூடாது தண்ணி ஓகேங்களா. பாருங்கள் அது லைட்டாக அப்படியே ரிமூவ் ஆகுது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த லீக்கேஜ்ன்றது இல்லை. இது மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு லீக்கேஜ் அரெஸ்ட் வந்து நம்ம பண்ணணும் ஓகேங்களா. இதுதான் ரொம்ப ஒரு பெரிய வேலையே கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எனக்கு வந்து ஒரு 10 minutes தான் இருக்கும் இந்த வால்வு மாற்றுறதுக்கு. ஆனால் இதை நம்ம மாற்றுறதுக்கு 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஆனால் நம்ம சார்ஜ் பண்ணுறோம், ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வேலையும் நம்ம நீட்டாக செஞ்சு கொடுக்கணும். அதனால தான் இப்போ நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நான் நல்லா வந்து 1-2 times நான் வந்து செக் பண்ணிக்கிறேன், எந்த வித லீக்குமே எங்கேயுமே இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த புஷ் வால்வு பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக அப்படி நார்மலாக அப்படி வெளியே வருது பாருங்கள். இது மாதிரி நார்மலாக அழகாக வந்து க்ளோஸ் ஆகணும், எந்த வித சத்தமும் கேட்கக்கூடாது ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வந்து நம்ம லீக்கேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இதனுடைய டாப் பிளேட்டை வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இதனோட டாப் பிளேட் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி நிற்கதான்னு செக் பண்ணிங்க ஒரு வாட்டி. ஏன்னா தண்ணி வந்து நின்றுச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த டாப் பிளேட்டை வந்து போட்டுடலாம். ஜாகுவார்னு அவங்க நேம் போட்டுக்கிறாங்க, அந்த டாப் பிளேட்டை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சு போச்சு. மிஞ்சி போனால் ஒரு 5 minutes வேலை. இதுக்கு 1000 rupees நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். நம்பன்றதில் எல்லாமே சார்ஜ் பண்ணுறாங்க. இது மாதிரி வேலைகளை நீங்கள் ஈஸியாக கற்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி பயனுள்ள வீடியோலாம் நம்மளோட சேனலில் போடுறோம். எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கெலாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எதுவாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் லிங்க்கு குரூப்பு எதுவாக இருந்தாலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். நீங்கள் அதை போய்ட்டு பார்த்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பாய்.